ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா, பேயிங் கெஸ்ட், அதாவது ஒர்க்கிங் உமன் ஆர் மென் ஹாஸ்டல்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறாங்க. ஸோ மென்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது வந்து நிறைய லெவலில் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் உமன்ஸ் ஹாஸ்டலே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீ பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் ஹாஸ்டல் தாங்க, லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்கிற யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறவங்களோ, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் அப்படின்ற பார்த்திங்க சொன்னால், இந்த வருமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் சம்பாரித்து, கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் மட்டும் சம்பாரித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே சம்பாரித்து வேலையை பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து நம்மளுடைய நாட்டு பொருளாதாரமும் உலக பொருளாதாரமும் நம்ம அவ்வளோ தூரம் நம்மளை வந்து சிக்கலில் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வேலைக்கு அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும் போயிட்டு இருந்தாங்க, படிப்பு அப்படின்றது ஆண்கள் மட்டும் படித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து நிச்சயமாக வந்து நம்ம நாகரிக உலகத்தில் நிச்சயமாக வந்து பெண்களும் ஆண்களுக்கு நிகராக இருக்கிறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்காத பெண்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தமிழ்நாடை பொறுத்தளவுங்க, நீங்கள் நார்த் இந்தியாவில் நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க பெண்களை, பட் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு படித்த பெண்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படின்றது வந்து அதிகமாகிடுச்சு. நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய டாக்டர்ஸ், நிறைய நர்சஸ்ஸு, நிறைய எம்பிஏ ஹோல்டர்ஸு, நிறைய வந்து டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க படித்த வாய்ப்புக்கு உண்டான வேட்லி வந்து அந்த சுற்றுவார வட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. அவங்கெல்லாம் வந்து நகரங்களை நோக்கி தான் வர்றாங்க. நகரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழ்நாட்டில் எல்லா நகரமும் இருக்குது, மாவட்ட நகரங்களில் எல்லா வாய்ப்புகளும் இப்போ ஐடி ஹப் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த பெண்கள் வந்து அந்த கிராமத்தில் இருக்க அந்த பெண்கள் வந்து நிச்சயமாக நகரத்தில் வந்து தான் அவங்க வேலைக்கு வர்றாங்க. ஸோ அப்படி வேலைக்கு வரும்போது அவங்க தனியாக வீடு எடுத்து தனியாக மெயின்டைன் பண்ணி தனியாக அவங்க சமாளித்து போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அட்வான்ஸ் 1 லட்சம் 2 லட்சம் ரெண்டாவது வந்து சேஃப்டியும் அவங்க பார்க்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த உமன்ஸ் ஹாஸ்டல், இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ன்றது வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப பக்காவாகவும் 99.9% பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விதமான ஃபுட்டு கொடுத்து நல்லா பண்ணுறாங்க. அதனால் இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு இருக்குது பெண்கள் மத்தியில். ஸோ அந்த பிஸ்னஸ் தான் நம்ம இப்போ நம்ம எடுத்து பண்ணுறதை நம்ம பேச போகிறோங்க சேராய்டு. ஸோ இது யார் பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக வந்து பொருளாதாரங்கள் இருக்கவங்க யார் வேணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட பொருளாதாரம்னா 2-3 பேர் சேர்ந்து பண்ணலாங்க. ஸோ லேடிஸுகளுக்கு இது ரொம்ப சூப்பரமான ஒரு பிஸ்னஸ்ஸு. ஆண்கள் பண்ணணும்னு நினச்சிங்க, நிச்சயமாக நீங்கள் லேடிஸை வச்சு தான் நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக போய் ஹாஸ்டலில் இது பண்ணி பண்ணவே முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சேராய்டு. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, லேடிஸ் ஹாஸ்டல் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்றது வந்து தேவை. இந்த ஒரு தனியான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோ அல்லது இண்டிவிஜுவல் பங்களாவோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பக்காவான ஒரு இதில் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ அது எந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து வந்து நம்ம வாடகை அப்படின்னு போனோம்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. நம்ம லீஸ் அப்படின்ற முறையில் தான் நம்ம போகணுங்க. அப்போ லீஸ் அப்படின்ற போது நம்ம எப்படி போகலாம் சொன்னால், பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடுகளாகவும், ஒரு 2000 மினிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 3500 வரைக்கும் இருந்துச்சு சொன்னால் நம்ம அக்காமடேட், நம்ம பின்னாடி பேச போகக்கூடிய அந்த எப்படி வருமானம் வர்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளுக்கு நல்ல இடமா இருக்குங்க. அப்படின்னும் போது நீங்கள் வாடகைக்குன்னு எடுக்காமல் வாடகை கிடச்சா நீங்கள் எடுத்து கட்டுப்படியாதான் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் லீஸுக்கு எடுத்துக்கிறத சால சிறந்தது. ஸோ ஒரு நகரத்தை பொறுத்துங்க, ஒரு மதுரை, உங்களுக்கு மதுரை, திருச்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன நகரங்கள் மாதிரி இருந்தால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10-15 லேக்ஸ் செலவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் சிட்டி மாதிரி இருக்க மாதிரி இருந்தால் ஒரு 20 லேக்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்து லீஸுக்கு நீங்கள் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வாடகை அப்படின்றது வந்து குறையும். இது வந்து நம்மளுடைய அந்த இடத்துக்கு உண்டான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இது போக நமக்கு என்ன செலவாகும் அப்படின்றத பார்த்திங்க சொன்னால், இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன அந்த ஸ்கொயர் ஃபீட் லெவலில் நம்ம எடுக்கும்போது நம்ம எத்தனை பேர் அக்காமடேட் பண்ணலான்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து அக்காமடேட் பண்ணலாங்க. 20 அந்த ஒர்க்கிங் லேடிஸு உமன்ஸை வந்து நம்ம அக்காமடேட் பண்ணலாம். அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செலவழிக்க வேண்டியது வரும்னு சொன்னால், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 5000 ரூபா நம்ம செலவழிக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு காட்டு வாங்கணும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரேக் மாதிரி, அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய சேஃப்டி கப்போர்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம ஒரு 5000 ரூபா நம்ம கணக்கு வச்சு ஒரு 20 செட்ஸ் நம்ம வாங்கி போட்டோம்னு சொன்னால், அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு 1 லட்சம் ரூபா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செலவாகும். அதுபோக அந்த வீடை வந்து நம்ம டெக்கரேஷன்ஸ், அந்த கர்டன்ஸ் போடுறது, ஹாலில் டிவி இந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபா அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வருங்க. அப்போ
நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு நகரமாக இருந்தால் ஒரு 15-17 லட்சம் ரூபா, ஒரு சென்னை மாதிரியான பெருநகரங்களாக இருந்தால் நம்ம ஒரு 22 லேக்ஸ் அப்படின்றது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அழகாக நம்ம லீஸுக்கு எடுத்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் நம்ம பிடிச்சிடுறோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு என்ன இன்கம் எக்ஸ்பெக்டட் இன்கம் என்ன அப்படின்றத பார்க்குறோம் சொன்னால், ஸோ நம்ம 20 பேரை நம்ம வந்து அக்காமடேட் பண்ணலாம் அழகாக நம்ம சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு அவங்கள இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து 6000 ரூபா அப்படின்றது நம்ம வாங்கலாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஜென்ரலைஸ் நம்ம ஏசி நம்ம ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அதுவே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா நம்ம வாங்கணும் சொன்னால் உங்களுக்கு வந்து 20 பேருக்கு நமக்கு எவ்வளோ வருது பார்த்திங்கன்னு சொன்னால் 120000 ரூபான்றது நமக்கு வருதுங்க. ஸோ ஒரு லாபம் அப்படின்றத பார்த்திங்கன்னா 120000 ரூபா வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வாடகை இல்லைங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ணுற ஏசி இவங்க இது பண்ணுறது, நமக்கு ஏதாச்சும் லோக்கலில் ஏதாச்சும் நமக்கு வந்து இந்த மாதிரியான டாக்ஸ் ஏதாச்சும் கட்டணும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் லைசன்ஸுன்றது வந்து நீங்கள் லோக்கலில் அந்த அத்தாரிட்டி பெர்மிஷனில் நீங்கள் வந்து கார்பரேஷனில் வாங்கிக்கலாம். பெரிய இதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மேட் ஏதாவது ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரியான டாக்ஸ் தான் போடுவாங்க, ஸ்டேயிங் டாக்ஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க, பெரிய லெவலில் இருக்காது. ஸோ 120000 ரூபா வரும்போது நீங்கள் வந்து வேலைக்கு நம்ம ஆள் வைக்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்கணும். மொத்தம் ஒரு 3 ஸ்டாஃப் அல்லது 4 ஸ்டாஃப் நம்ம வச்சுக்கலாங்க. அது எல்லாமே கூட்டுறது செய்கிறது லொட்டு லோஸ்க்கு எல்லாமே போக உங்களுக்கு 120000 ரூபா நம்ம வேலை ஆட்கள் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கணக்கு வச்சா கூட கரண்ட்டு பில் எல்லாம் சேர்த்து வந்து நமக்கு 50000 ரூபான்றது வந்து தாண்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு 50,000க்கு மேலே ஒரு எக்ஸ்பென்சஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா 120000 ரூபாயில் நமக்கு வந்து 50000 ரூபாய் நமக்கு செலவாச்சோன்னா மீதி வந்து 70,000 அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு. இது வந்து நம்ம சொல்கிற இந்த விஷயங்களை வந்து சில 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா கூடலாம், 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா குறையலாம். ஆனால் தொழில் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான தொழில், ஒரு நல்ல சர்வீஸான தொழில். நமக்கு எந்த பொருள் இழப்பும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் ரிஸ்க்கு கிடையாது. நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு அப்படியே இருக்கும். நமக்கு அந்த லீஸ் முடிஞ்சது போக ஒரு 5 வருஷம் லீஸ் வாங்கிக்கலாம். 5 வருஷம் லீஸ் போனது போக நம்ம போட்ட காசு அப்படின்றது வந்து இதுக்கு ரிட்டர்ன் வந்துடுங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தொழில், ஒரு கை சேதம் இல்லாத தொழில், ஒரு பேசிவ் இன்கம்னே கூட சொல்லலாம். அந்தளவுக்கு உண்டான தொழில் நம்மளுடைய பெண்கள், நம்மகிட்ட வர்ற பெண்களுக்கு நம்ம நல்ல பாதுகாப்பாகவும் அவங்கள வந்து பக்காவும் நம்ம இது பண்ண சொன்னால் நிச்சயமாக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஹாஸ்டல் வைக்கிறோம்னா அதோடைய வருமானத்தை வச்சு பல ஹாஸ்டல் நம்ம வந்து வைக்கலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் ராயல் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இல்லாத இடமே கிடையாது. ஸோ நல்ல விதமாக பண்ணால் நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸியும் கொடுக்கலாம், ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாம் சொன்ன விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நீங்களும் ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணி இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் சரியான ஆளாக இருந்தால், அதுபோக பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருந்து சொன்னால் நிச்சயமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.